வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான மாடல், அதாவது டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாடலில் ஜிஎஸ் 888, அதாவது ஜி ஸ்டார் பிராண்டோடைய 888 டிகோடரை பயன்படுத்தி தான் நம்ம டால்பி டிடிஎஸ் ஃபார்மட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆம்ப்ளிஃபையரை இதில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதில் பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எல்லாமே டிரான்ஸ்டரைஸ் தான் வந்து பயன்படுத்திருக்கோம். வசந்த் ப்ரோலாஜிக் பயன்படுத்திருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா 30 வோல்ட் 10 ஆம்பியரில் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்திருக்கோம். எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை வந்து பயன்படுத்தி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையருக்காக பயன்படுத்தின ஃப்ரண்ட் ஆக்லிக் பேனலுமே நல்ல டிசைனான பேனலை பயன்படுத்தி தான் இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு இன்டீரியரில் பயன்படுத்தின மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்காக பண்ணப்பட்ட ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு க்ளீனாகவும் நல்ல ஒரு சூப்பரான நீட் ஒயரிங்காக தான் நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 5.1 மேனுவல் டைப்பில் டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை ஆர்டர் கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையிலேருந்து தான் ஒரு நண்பர் நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த சூப்பரான ஒரு மாடல் ஆம்ப்ளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியரில் 30 வோல்ட் 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்திருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 35 10 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 10000 mAh ரெண்டு கெப்பாசிட்டர் பயன்படுத்திருக்கோம். இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னாக்கா வசந்த் பிராண்டோடைய version 3 ப்ரோலாஜிக் தான் பயன்படுத்திருக்கோம். இதில் ரெண்டு பக்க நோட் வந்து பயன்படுத்திருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்க நோட் வந்து நம்ம டால்பி டிடிஎஸ் டிகோடர், அதாவது ஜிஎஸ் 888 டிகோடருக்காகவும், இன்னொரு பக்க நோட் பார்த்தீங்கன்னாக்கா வீ மீட்டருக்காக வந்து பயன்படுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஈஸி சுவிச்சிங் போர்டு வந்து பயன்படுத்திருக்கோம். இந்த போர்டு பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒயரிங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கசகசனே இல்லை, சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த சுவிச்சிங் போர்டுலேயே நமக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டர் சப்ளையும் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதுலேருந்து 5 வோல்ட் எடுத்து யூஎஸ்பிக்கும் கொடுத்துக்கலாம். ஈஸியான ஒரு மெத்தடில், அதாவது 5.1 இன்புட்டு, நெக்ஸ்ட் ஆக்ஸ் இன்புட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து சுவிச்சிங் பண்ணிக்க முடியும். அதிகமாக நம்ம சுவிச்சஸில் ஒயரிங்கே பண்ண தேவையில்லை. அழகாக இந்த ஒரே ஒரு போர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒயரிங்கோட ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நீட்டாகவும் இருக்கும் ஆம்ப்ளிஃபையர் பார்க்கறதுக்கு. இதில் யூஸ் பண்ண ஆடியோ ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டர் ஐஸ் தான் பயன்படுத்திருக்கோம். 5 சேனல் ஆடியோக்காக 10 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்டு பயன்படுத்திருக்கோம். சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டரில் குமார் பிராண்டோடைய மோனோ போர்டு தான் இதில் வந்து பயன்படுத்திருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் இதில் வந்து பயன்படுத்திருக்கோம்.
நெக்ஸ்ட்டு இந்த டால்பி டிடிஎஸ் ஃபார்மட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் பயன்படுத்தின டிகோடர் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டார் பிராண்டோடைய ஜிஎஸ் ட்ரிபிளை டிகோடர் தான் வந்து பயன்படுத்திருக்கோம். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு நண்பர் என்கிட்ட ஜி நீங்கள் ரெடி பண்ணி தர ஆம்ப்ளிஃபையருக்கு 100% வாரண்டி கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. இது எல்லா கஸ்டமர்களுக்குமே வந்து காமனான ஒரு கேள்வி தான். அதாவது காசு கொடுத்து வாங்குறவங்க கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க, இந்த பொருளுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இதனால் நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாக்க இதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் வாங்கும்போது இந்த போர்டை வாங்கினா இது நல்லாயிருக்கும், அதனால் இந்த போர்டு நல்லா லைஃப் வரும், இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்ற பேரில் தான் நானே வாங்குகிறேன். அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்மளே நிறைய போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதில் எந்தெந்த போர்டெலாம் நல்லா லைஃப் வருது, இது போட்டாக்கா சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு அசம்ஷன் நம்மளாவே பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த போர்டு மேலே நம்பிக்கை வைக்கிறது தான். இந்த போர்டு போட்டு நம்ம இந்தந்த போர்டு இந்தந்த மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணாக்கா இந்த ஆம்ப் நல்லா லைஃப் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளே ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ்லாம், இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் பயன்படுத்தினேன், நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்துகிறேனா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நீங்கள் என்னை நம்பி கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்களோட நம்பிக்கைக்கு நான் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஃபால்ட்டு வராதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபால்ட்டே வராது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி வந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சூப்பராகவே அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு தான் எல்லாமே, நம்பிக்கை தான். சரி, இவங்கக்கிட்ட கொடுத்தா நல்லா இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருந்தால் போதும். நீங்கள் நம்பி என்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, உங்களோட ஆம்ப்ளிஃபையரில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி மட்டுமே நான் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி அதில் எந்த ஒரு ஃபால்ட்டு வந்தாலுமே அதை நானே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணியும் கொடுக்குறேன்.
நம்பி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு சிறந்த முறையிலையும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தியுமே உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆம்ப்ளிஃபையருடைய பேக் சைடு யூனிட்டில் ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸு, ஏர் இன்லெட்டுக்காக பார்த்தீங்கனாக்கா ஒரு கூலர் ஃபேனு, சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேர் ஆஃப் பனானா சாக்கெட்ஸு, ரெண்டு ஆர் செக்ஷனு, ஒரு செக்ஷன் 5.1 இன்புட்டுக்காகவும் இன்னொரு செக்ஷன் ஆக்சிலரி இன்புட்டுக்காகவும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஸ்டார் பிராண்டோடைய ஜிஎஸ் ட்ரிபிள் ஏ டீகோடருடைய பேக் சைட் யூனிட், இதில் ஒரு ஆப்டிக்கல், ஒரு குவாக்சல், ஒரு ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் யூனிட். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லையும் டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன மாடல், என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வேணும்னாலும் தாராளமாக என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு சூப்பரான ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவும் முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கண்ணுக்கெதிரே அந்த ஆறு குழந்தைகளையும் விட்டுட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால உங்களை யாராவது ஒருத்தர் அந்த கண் எடுத்து என்ன சுட்டுட்டு உங்க பொண்ணு வாங்கிட்டு ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கு. God bless you.